else if ladder statement. There is another way of putting if statements together when multi-path decisions are involved. So more than two branches namakku thevapadudhu appadina. So if there are more than two possibilities, then we need more than two branches. So rende rendu branch dhaan irukna nama if else statement use pannikalam. So more than two branches, more than two conditions nama check panna vendi irukku appingra situation varumbodhu chain of if statements ezhuda vendi irukum. Adukaga dhaan indha else if ladder statement. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோர் தேன் டூ பிரான்ச்சஸ் இருக்கும். ஒவ்வொரு பிரான்ச்லேயுமே ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்கும். அதை நம்ம டெஸ்ட் பண்ணணும். அதை டெஸ்ட் பண்ணும்போது சீக்வென்ஷியல் ஆர்டரில் தான், டாப்ல இருந்து தான் டெஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ எந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருக்கோ அதுக்கு கீழே இருக்கிற கரஸ்பாண்டிங் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ திஸ் கன்ஸ்ட்ரக்ட் இஸ் கால்ட் எல்ஸ் இஃப் லேடர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் தான். இஃப் ஸ்டேட்மெண்ட்னாலே ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்கும் வித் இன் த பேரன்தசிஸ். இது ஆல்ரெடி நம்ம சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்துருக்கோம். தென் இஃப் பிளாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கர்லி பிரேஸ், தென் அதோட ஸ்டேட்மெண்ட் பிளாக், தட் இஸ் பாடி ஆஃப் இஃப். அது முடிச்சுட்டு அந்த இஃப் பிளாக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கர்லி பிரேஸ். நெக்ஸ்ட் எல்ஸ் பார்ட் வரும். எல்ஸ் பார்ட் வரும்போது வித்தவுட் எனி கண்டிஷன் நம்ம எல்ஸ் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுதான் செகண்ட் டைப். பட் இங்கே எல்ஸ் இஃப் லேடர்ங்கிறதுனால ஒவ்வொரு எல்ஸ்லையுமே நம்ம ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை அசோசியேட் பண்ணிக்கலாம். அப்போ எல்ஸ் அது பக்கத்தில் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ அகெயின் இஃப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லும்போது ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் தான் அந்த இடத்துல இவாலுவேட் பண்ணணும். ஸோ பேரான்சிஸ் உள்ள அகெயின் கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன், தட் இஸ் நெக்ஸ்ட் கண்டிஷன். தென் அந்த பிளாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கர்லி பிரேஸ், அதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் பிளாக், தட் இஸ் பாடி ஆஃப் எல்ஸ் இஃப். தென் அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்ச உடனே கர்லி பிரேஸ் போட்டு அந்த பிளாக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் பிளாக் இருக்கு, ஒரு எல்ஸ் பிளாக். அந்த எல்ஸ் பிளாக்ல நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷனை டெஸ்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் யூசிங் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்படி எத்தனை எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏதாவது ஒரு பிளாக் தான் இங்கே எக்ஸிக்யூட் ஆக போகுது, தென் எல்லா கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆயிருச்சு, எல்லா எல்ஸ் பிளாக்குமே ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா லாஸ்ட்ல டிஃபால்ட்டா ஒரு எல்ஸ் பிளாக், அதுல எந்த இஃப் கண்டிஷனும் இருக்காது, எல்லாமே ஃபால்ஸ்ங்கிறதுனால பாடி ஆஃப் எல்ஸ் வந்து டிஃபால்ட்டாவே எக்ஸிக்யூட் ஆயிரும் வித்தவுட் செக்கிங் எனி கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். அதனால லாஸ்ட் பிளாக்ல வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்காது. இதுதான் ஒரு எல்ஸ் இஃப் லேடரோட சின்டாக்ஸ். இப்போ மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் இவாலுவேட்டட் ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஆஃப் த லேடர். டாப்ல இருந்து தான் முதல்ல எக்ஸிக்யூட் ஆகும், அது ஃபால்ஸ் ஆனாதான் எல்ஸ் பிளாக்குக்கு உள்ள வந்து அதோட இஃப் கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். வென் அண்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் இவாலுவேட்டட் டு ட்ரூ. எந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் இவாலுவேட் பண்ணும்போது அது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அதோட அசோசியேட் ஆகிருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிளாக், அந்த பாடி பார்ட், அது வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த லேடர் வில் பி ஸ்கிப்ட். ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் ட்ரூன்னு வந்து அதுல அசோசியேட் ஆயிருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிருச்சு அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த லேடர் வந்து ஸ்கிப் ஆயிரும். ரிமைனிங் எல்சி லேடர்லாம் செக் பண்ணணும்னே தேவையில்ல, எல்சி லேடர் விட்டு வெளியே வந்துடலாம். ஸோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லேடர் வந்து ஸ்கிப் பண்ணிடும்.